கொண்டாடுவோம். சங்கர், சிவா, சுரேஷ் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது பூங்குழலி. மற்றும் இன்று திருமண நாள் கொண்டாடுவோம். இந்துமதி, சரவணகுமார், விஜய், பவித்ரா, முத்துப்பாண்டியன், இலக்கியா, தவமணி, முருகேஸ்வரி, சிவப்பிரியா, மணிகண்டன், கார்த்திகா, ரகுநாதன், இவர்களது குழந்தை சித்தார்த். இவர்கள் அனைவரும் நீரோடி வாழணும்னு கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நலங்கள்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆரத்தி சுத்துறோம். ஆரத்தி பாட்டு பாடுறது தெரிஞ்சா யாராவது பாடுங்களே. ஐயோ, எனக்கெல்லாம் அளவுக்கு எதுவும் தெரியாதே. தெரிஞ்ச அளவுக்கு பாருங்க எல்லாரும். சரி, ஏதோ எனக்கு தெரிஞ்சத பண்றேன். சூடு மட்டும் ஆறட்டத்த ஒரே தான் எடுத்து போட்டோம்னா பதத்து போன மாதிரி ஆயிடும். கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் எடுத்து உள்ள வச்சுக்கலாம். சரிம்மா. என்னமா பண்றீங்க? வாங்க சம்பந்தி, வேலையெல்லாம் ஆயிடுச்சுங்களா? வேற எதுவும் தேவைன்னா சொல்லுங்க, போய் உடனே வாங்கிட்டு வர சொல்றேன். இல்லைங்க சம்பந்தி, வேலையெல்லாம் ஆகிட்டே இருக்கு, எதுவும் வேணாங்க. எள்ளு மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஏமா, எள்ளு இல்லையா? அதை வாங்கிட்டு வந்தேனே நேத்து. நீங்க வாங்கிட்டு வந்தது முறுக்குக்கே சரியா போச்சு, அதிரசத்துக்கு பத்தல, அதனாலதான். ஒரு கிலோ எள்ளு வாங்கிட்டு வந்தேனே. இல்லையே, இங்க அரை கிலோ பாக்கெட் தான் கிடந்துச்சு, அததான் எடுத்து போட்டேன். இந்த ரங்கம்மா உள்ள இது எடுத்து வச்சிருக்கோம், அந்த எடுத்துட்டு வரேன். அந்த எடுத்துட்டு வந்துறேன். சரி. ஏங்கத்த, இந்த வேலையெல்லாம் நம்ம செய்யறதுக்கு பதிலா ஒரு வேலைக்கு ஒரு சம்பளம் கொடுத்து ஆள் வச்சிருந்தா இந்நேரத்துக்கு அவங்க சுட்டு வேலையை முடிச்சிருப்பாங்க. இல்லைன்னா கடகண்ணியில சொல்லியிருந்தா கூட செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இப்படி நம்ம வீட்டுல செஞ்சு கஷ்டப்படணும்ன்றது இல்லாம இருந்திருக்கும்ல. என்ன பேசிட்டு இருக்க பத்திரகாளி? என்னதான் கடையில வாங்கி கொடுத்தாலும் ஊர்ல உள்ளவங்களை கூப்பிட்டு செய்ய சொன்னாலும் நம்ம வீட்டுல இருந்து செய்யற மாதிரி வருமா? அப்புறம் எதுக்கு பலகாரம் சொல்லி நம்ம சொல்லி கொடுக்குறோம்? வீட்டு பலகாரத்தை அவங்க சொந்த மந்தத்துக்கு கொடுக்கணும்னா நம்ம வீட்டுல இருந்து செஞ்சு கொடுக்கணும். அதை விட்டுப்பட்டு கடையில வாங்கி கொடுக்கறதுனா ஏன் அவங்களுக்கு வாங்கி கொடுக்க தெரியாதா? இதெல்லாம் ஒரு சாஸ்திரம். வருவீங்க? ரெண்டு நாளும் எப்படியும் இங்கதான் இருக்க போறோம். அதனால கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது, எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு வந்துட்டோம்னா சாவகாசமா இருந்துட்டு போலான்னு வந்தாச்சு. சரியா? நலங்கு வச்சுட்டாங்களா? இல்லம்மா, இனிமேதான் வைக்கணும். 8-9 நல்ல நேரம், அந்த நேரத்துல வைக்க சொல்லி இருக்காங்க. எல்லாரும் வந்துட்டீங்கல்ல, இனிமே ஆரம்பிச்சிட வேண்டிதான். சரியே, எல்லாம் வெளியவே நின்னுகிட்டு இருக்கீங்க. வாங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க. நினைக்கிறேன் வந்திருக்காங்க. எல்லாரும் வந்திருக்கோம், எல்லாம் வெளியே இருக்காங்க, இந்த வந்துருவாங்க. நான் கூட நினைச்சேன் மகா, நீ எல்லாம் வருவியே என்னமோன்னு. எப்படியோ வந்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான் பெரியமா, உங்க எல்லாத்தையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்டு விசேஷத்துக்கு உங்க மாமியார் அனுப்பவே மாட்டாங்க. எப்படி அனுப்புனாங்க? அவங்க எங்க அனுப்புனாங்க? நீங்க அனுப்பலைன்னா நாங்களே போயிருவோம்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அதுங்க பேச்சை கேட்காம இதுங்க போயிருங்களேன்னு சொல்லிட்டு போக அப்படின்னாங்க. நாங்களும் இதுக்கு சாக்கு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வந்துட்டோம். அடடே மகா, வாங்க வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நினைச்சு
சரி மணி ஆயி போச்சு, நலங்க வைக்க ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பிச்சிடலாம் சமந்தி. சமந்தி என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க, எனக்கு இதெல்லாம் என்ன ஏதுன்னு தெரியாது. நம்ம ஜானகிக்கு தாய்மாமா வீடு எது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து மாலை போட்ட சொல்லி நம்ம நலங்க ஆரம்பிக்கலாம். ஆனா தாய்மாமா தான் இல்ல இல்ல, தாய் ஸ்தானத்துல நீங்க தான் இருந்து எல்லாத்தையும் பண்ணணும். மாலை எடுத்து முதல்ல போடுங்க. சரிங்க சமந்தி. சமந்தி நல்லா கடவுளை வேண்டிக்கிட்டு போடுங்க. அப்படி ஆண்டவா நீ இதையா காவை காக்கணும், இந்த கல்யாணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எல்லாம் நல்லபடியா நடக்கணும், உறுதுணையாவும் பாதுகாப்பாகவும் இருந்து எங்களை வழி நடத்தி இதை நீ நடத்தி கொடுக்கணியா. அடுத்து நீங்க சமதி பண்ணணும், சந்தன குங்குமம் எடுத்து வச்சு விட்டு இந்த ஆரத்தியை காட்டுங்க. சரிங்க. உனக்கு எந்த குறையும் வராது, நீ நல்லா இருப்ப. இந்தாங்க சமந்தி, ஆரத்தி காட்டிருங்க. உனக்கு எந்த குறையும் வரக்கூடாது ஜானகி. அடுத்து என்னங்க பண்ணணும், நீங்க இந்த ஆரத்தியை கீழே வச்சிருங்க. ஒவ்வொருத்தர நலங்கு வச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஆரத்தி காட்டிக்கலாம். சரிங்க, வாங்க நீங்க வந்து வைங்க. அழாதீங்க, எதுக்கு அழாதீங்க, எந்த குறையும் இல்ல, அழாதீங்க அழாதீங்க. நல்லா இருக்கணும் ஜானகி, நல்லா இருக்கணும். பத்ரகாளி நீ போ, நீ போய் வை. அப்புறம் உமா அப்படியே ஒவ்வொருத்தர போங்கம்மா போங்க. அத்தை நீங்க வாங்க. இல்ல ஜானகி, அதெல்லாம் வந்துட்டு ஒண்ணு மண்ணா இருக்கவங்க குடும்பத்தோட இருக்கவங்க தான் வைக்கணும், நான் எப்படி வைக்க முடியும், எல்லாரும் வைக்கட்டும். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நீங்க தானே, நீங்க தாராளமா வைக்கலாம். வைங்க சமந்தி வைங்க. சரிங்க ஜானகி, உனக்கு எந்த குறையும் வராது, நீ நல்லா இருப்ப, நல்லா இருக்கணும் தங்கம், என்னைக்கும் உன் மனசுக்கு நீ நல்லா இருப்ப. பத்ரகாளி மாமா நீ வந்து வை. நல்லா கடவுளை வேண்டிக்கிட்டு எடுத்து வையா. மகாக்கண்ணு நீயும் போய் வைப்போ. நம்ம வீட்டுல பொண்ணுக்கு நலங்கு வச்சிட்டோம், மாப்பிள்ள வீட்டுல நலங்கு வைக்கிறாங்களா என்னன்னு தெரியலையே. அதுக்கப்புறம் என்ன போச்சு, நான் பாட்டுக்கு செவனையில இருக்கேன், என்ன கூப்பிட்டு சீண்டிக்கிட்டு இருந்தா நமக்கு சும்மாவே கோவம் வரும்ல. அதுக்கப்புறம் ஒரு ஆட்ட ஆட்டுனே பாரு, தினந்தோறும் குப்பையை கூட்டிட்டு வந்து கூட்டி வந்து என் வீட்டு முன்னாடியே போட்டுக்கிட்டு இருக்கா. நானும் ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லலாம், நம்மளும் நாலு தடவை அள்ளி போட்டுட்டேன், மறுபடியும் செஞ்சா அப்புறம் கோவம் வரும்ல. ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லலாம், அதுக்கு என்ன சும்மாவே இதே செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா, நமக்கு என்ன தலையெழுத்தா. இப்படியே தான் என் வீட்டு எதிர்த்தாப்புல இருக்கும் போது இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா. நான் நாயை கட்டி விட்டு விட்டேன், அதை குறைச்சி காட்டி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாம நாய்க்கு பயந்துகிட்டே என் வீட்டுக்கு குப்பையை போட மாட்டேன், அவங்க அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அவங்க அள்ளி போடணும், அடுத்தவங்க அள்ளி போடுவாங்க. ஏமா இல்ல, நான் பாட்டுக்கு வீட்டுல சொல்லிவிட்டு வந்துட்டேன், வீட்டுக்காரர் சாப்பிட்டாரா என்னன்னு தெரியல, அதான் சாப்பாடு இருந்துச்சுன்னா கொண்டு போய் குடுத்துட்டு வந்துருவேன்னு பாத்தேன். சொந்த மந்தெல்லாம் வந்துகிட்டு இருக்குது, நீ அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு தரேன், எடுத்துட்டு போய் குடுத்துட்டு வந்துரு. சரி நீங்க போட்டு வைங்க. சரிம்மா நான் தாங்க போய் பாத்துட்டு வந்துடுறேன். இந்த வயசுலயும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பாருங்க, எம்பிட்டு செலவு பண்ணி நம்ம வீட்லயே இருந்தாங்க, ஒத்த ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்ல. போதுமா எடுமா. இல்ல இதெல்லாம் இப்படி போட்டாதான் நல்லா இருக்கும். போட்டா நல்லா இருக்கும் தான், ஆனா என்ன இப்பெல்லாம் அது பிடிக்கிறது இல்ல. நீங்க கல்யாணம் புதுசுல நம்ம வீட்டுல இருக்கும்போது அடிக்கடி பார்லர் போயிட்டு எம்பிட்டு காசு செலவு பண்ணிட்டு வருவீங்க, இப்ப இதெல்லாம் பிடிக்கலன்றீங்க, உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் தானே. அதெல்லாம் அவரு இருக்கும்போது பிடிச்சது, இப்ப எதுவுமே பிடிக்கிறது இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க, அப்படிலாம் சொல்லவே கூடாது. நமக்கு ஒண்ணு பிடிச்சதுன்னா அதை நம்ம செஞ்சணும், அதை விட்டுட்டு அவங்களுக்காகவோ இவங்களுக்காகவோ நமக்கு பிடிச்சதை விடவே கூடாது. அதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும், ஆனா நமக்கு பிடிச்சவங்க நம்ம பக்கத்துல இருக்கணுமே, அப்பதானே எதுவும் நல்லா இருக்கும். அதுவும் சரிதான். மெகந்தி எல்லாம் இன்னும் இருக்குதானே. அது ஒரு டப்பா வழியவே கிடக்கு, எனக்கு வச்சது போதும், உங்களுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல உங்களுக்கு ஃபுல்லா வச்சு விட்டுறோம், அதுக்கப்புறம் நாங்க வச்சுக்கிறோம். என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மெகந்தி போட்டுட்டு இருக்கோம். போடுங்க போடுங்க, நல்லா அழகா போட்டு விடுங்க, கைய வலிய காலுக்கு எல்லாத்துக்கும் போட்டு விடுங்க. நீங்களும் வந்து உட்காருங்க, உங்களுக்கும் போட்டுருவோம். ஐயோ எனக்கு வேலை கிடைக்குமா, நான் இதை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டேன் அங்கிட்டு ஒரு வேலையும் நடக்காது. சொல்லக்கூடாது, நீங்களும் வாங்க ஒரு கைக்கு மட்டும் போட்டுக்கோங்க.
அடடா, அதெல்லாம் ஒண்ணு வேணாமின்னு நீங்க எல்லாம் போட்டுக்கோங்க. எம்மாடி எதுவும் வேணுமா? காப்பி எதுவும் கொண்டு வரவா? எனக்கெல்லாம் எது வேணாம், இவங்களுக்கு மட்டும் கொண்டு வாங்க. பால் எதுவும் கொண்டு வரேன்? ஐயோ எனக்கு ஒண்ணுமே வேணாம், நீங்க அதை மட்டும் செய்யுங்க போதும். சரிம்மா, போட்டுவிட்டு உக்காருங்க. நான் போயிட்டு இந்த காப்பி தண்ணியை எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் உள்ள ரூம்ல விரிச்சு விட்டுருக்கேன், அங்க எல்லாரும் படுத்துக்கோங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வெளியே இருப்பாங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் காப்பி தண்ணி வச்சு கொடுத்துருங்க. அதெல்லாம் வச்சு கொடுத்துறம்மா, நீங்க பாருங்க. என்ன மகா, நம்ம ஆளுங்க ரெண்டு பேத்தையும் காணோம், வந்ததோட நம்மளோட நின்னதோட சரி, அதுக்கப்புறம் இங்கிட்டு வரவே இல்ல. அதான் வெளியே பந்தல் கட்டிட்டு இருந்தாங்கல்ல, அங்க ஏதோ வாழை மரம் கீழே விழுகிற மாதிரி இருக்கா, அதை இழுத்து கட்டணும்னு சொன்னாங்க. அதை வந்து கட்டி விட்டுட்டு இருக்காங்களா? ஓ சரி சரி, நம்ம வீட்டுலதான் ஒரு வேலையை இழுத்து போட்டு பாக்க மாட்டாங்க, வர்ற இடத்துல எல்லாம் பாரு எப்படி இழுத்து போட்டு வேலை பாக்குறாங்கன்னு.